ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் டெக்ஸ் ஃபார் யூ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி டூ நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த கொஸ்டினால் ஆல்ரெடி மூணு பார்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்துரலாம் நியூக்ளியஸ் பசுங்கணிகம் மற்றும் மைட்டோ கான்ட்ரியாவின் பொது பண்பை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் சி நியூக்ளிக் அமிலம் வேர் முடிச்சுகள் உருவாகும் பொழுது வேர் முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் ஏது ஆப்ஷன் டி ஆக்சின் சைட்டோபிளாசத்தில் உள்ள செயல் திறனற்ற செல் நுண்ணுறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் பி எர்காஸ்டிக் பொருள்கள் நைட்ரஜன் பி தொகுதி தனிமங்களுடன் இணைந்து தரும் சேர்மங்களின் பெயர் ஆப்ஷன் சி மூலக்கூறு ஹைட்ரஸ் கீழ்கண்டவற்றில் எவை மிக குறைந்த அலைநிலத்தை உடையவை ஆப்ஷன் ஏ எக்ஸ் கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கிரகித்துக் கொள்கிறது ஆப்ஷன் சி புறவுதா கதிர்கள் அரை ஆயுட்காலம் ரெண்டு மணி நேரம் கொண்ட ஒரு கதிரியக்க தனிமம் எக்ஸானது சுதை உற்று நிலையான தனிமம் ஒய்யாக மாறுகிறது டி மணி நேரத்தில் தனிமம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் விகிதம் ஒன் இஸ்டு செவன் எனில் டியின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் சி ஆறு மணி நேரம் தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள பன்னாட்டு பெட்டக கப்பல் போக்குவரத்து முனையம் அமையவுள்ள இடம் ஆப்ஷன் சி இணையம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ரூபாய் முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு ஆண்டு வட்டி எட்டு சதவீதம் எனில் மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ ரூபாய் எட்டாயிரத்தி நூற்றி பதினாறு ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்வரும் வரும் என் தொடரில் கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் எது இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தாறு நானூற்றி எண்பத்தேழு எழுநூற்றி மூணு அறநூற்றி எழுபத்தெட்டு நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் பி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்து தொடர் வரிசையை நிறைவு செய்யும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க ஐஃபன் பி ஐஃபன் சி ஐஃபன் ஏபி ஐஃபன் பின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சி தான் வந்து சரியான ஆன்சர் இந்திய அரசமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது ஆப்ஷன் டி இங்கிலாந்து முறை சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு அதாவது கோதுமை பார்லி கீழ் வகையில் தவறான வச்சையை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும் கேட்டிருக்காங்க சிந்து மற்றும் கான்ஹி என்பவர்கள் கோள்களின் தலைவர்கள் ஆவார்கள் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தோல்வியடைய எது காரணமல்ல என்பதை கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்கள் இருந்து அடையாளம் கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று மட்டும்தான் வந்து சரி ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்களில் எத்தனை சதவீதம் மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பாடம் அதே போல் பார்த்திங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறு சதவீதம் ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன ஆப்ஷன் ஏ பத்து சதவீதம் ஒரு உருளையின் ஆறம் இரு மடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்னவாகும் ஆப்ஷன் சி மாறாது இருக்கும் ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் ஐந்து மீட்டர் அதன் ஒரு மூளை விட்டத்தின் நீளம் எட்டு மீட்டர் எனில் அதன் மற்றொரு மூளை விட்டத்தின் நீளம் யாதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் பி ஆறு மீட்டர் விவசாய துறையில் வேலையின்மை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே வந்து சரியான பதில் குடும்பத்திற்கு டேஷ் என்பதை ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையை டேஷா மண்டல் நிலைப்படுத்தவும் ரெண்டாயிரம் ஆண்டின் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் சி இரண்டு குழந்தை திட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு உச்சநீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் டி பி வாத்வா குழு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் டி பொது விநியோக முறை எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் பெற ஏழ்மை நீக்கும் திட்டங்களிலிருந்து கீழ்கண்ட விகிதத்தில் வேறுபடுகிறது இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் மூன்று தான் சரி பெல்ஜியத்தில் உள்ள ஒரு பிரதான வைரச் சுரங்கம் ஆப்ஷன் டி ஆண்ட்வன் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிராமணர் மற்றும் பனியா பெண்களைத் தவிர பிற பெண்கள் சூடி பஹானா முறைப்படி தங்கள் உறவை முறித்துக்கொள்கின்றனர் ஆப்ஷன் பி சட்டீஸ்கர் பொதுவாக பயன்படுத்தப்படும் கலைக்கொல்லி டூ கமா ஃபோர் டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிடிக் அமிலம் பின் வருவனவாச்சில் எவை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் கடன் உருவாக்கம் இந்திய ரிசர்வ் வங்கி வணிக சக்தி நுகர்வின் அடிப்படையில் கீழ்காணும் இந்திய துறைகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மூன்று நாலு ஒன்று ரெண்டு தான் வந்து சரி பின் வருவனவற்றில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி விரிநூற்றி பதினைந்து ஆளுநர் பதவி நீக்கம் வள்ளலார் பதிப்பித்த நூல் ஆப்ஷன் பி சின்மய தீபிகை இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது ஆப்ஷன் பி திருப்பெருந்துரை கல்லர் சரித்திரம் எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ நாமு வெங்கடசாமி நாடார் இந்த எண்ணையை கண்டறிகனு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் ஏ பொது உடைமை புதுமை பித்தன் ஊ என்ற சொல்லின் பொருளை தேடுக ஆப்ஷன் ஏ இறைச்சி பொருந்தாத இணையை கண்டறிகன் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி மருதம் மீன் பிடித்தல் உப்பு விற்றல் முட்டையிட்டது சேவலா பெட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வலு ஆப்ஷன் சி வினாவலு நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் ஆப்ஷன் ஏ அனு அகமது மறைக்காயர் பொருந்தாத இணையை கண்டறிகன் கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புத்தபிரான் நீலகேசி பாரதாசன் வெளியிட்ட இதழ் ஆப்ஷன் பி குயில் நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் ஆப்ஷன் பி சித்திர கவி கீழ்கண்டவற்றுள் கம்பர் எழுதாத நூல் ஆப்ஷன் சி திருமொழி பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் ஆப்ஷன் ஏ விதுரன் ஏழை குடிசையில் அடுப்பு மிளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் யார் ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன் இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது ஆப்ஷன் டி திருநாத குன்றம் கல்வெட்டு முச்சியல்லுரம் சொல்ல எழுதுக ஆப்ஷன் சி அகவு தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி முப்பத்தி ஐந்து யாப் என்றால் டேஷ் என்று பொருள் ஆப்ஷன் சி கட்டுதல் மோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நடந்த அஞ்சு கொஷினை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக படிங்க நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா எழுதிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் மேக்ஸ்க்கெலாம் ரொம்ப டைம் எடுக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி சீக்கிரமாக வந்து ஆன்சர் போட பாருங்கள் ஸோ முடிஞ்சளவு பார்த்திங்கனா தமிழுக்கெல்லாம் வந்து நல்ல கரெக்டான ஆன்சர் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் thank you